நம்ம திருப்பதி பெருமாளை எல்லாரும் போய் சேவிப்போம், வெங்கடேச பெருமாளை எல்லாரும் போய் சேவிப்போம். சில பேர் நேர டிக்கெட் போட்டு போய் சேவிப்பா, சில பேர் கீழே தயார் சேவிச்சு போய் பெருமாளை சேவிப்பா. எப்படி சேவிச்சாலும் அவ உண்மையா சேவிக்கும் போது அதுக்குள்ள பலன் உண்டு, அது இல்லேனே சொல்ல முடியாது, யாராலும் தவிர்க்க முடியாது அந்த இதை. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நேர்த்தியா செஞ்சோம்னா முழு பலன் கிடைக்கும் நமக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல கீழே போய் தாயாரை சேவிச்சுன்றணும். தாயாரை சேவிச்சுட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது அந்த சன்னிதானம் அந்த வளாகத்துக்குள்ள இருக்கிறபடிக்கு கொஞ்சம் நம்ம நேரத்தை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கு அடுத்தபடியா நீங்க டிக்கெட் போட்டு போனாலும் சரி, இல்ல கீழே இருந்து பாத யாத்திரையா நடந்து போனாலும் சரி, நடந்து போற பட்சத்துல ரொம்ப விசேஷம், அதோட சிறந்த பக்தி வேற எதுவுமே கிடையாது. ரெண்டு பாதை இருக்கு நடந்து போறதுல, அலிபெரிங்கிற பாதை ஒண்ணு இருக்கு, ஸ்ரீவாரி மெட்டுன்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப நடக்க முடியாதவா, கொஞ்சம் சீக்கிரத்துல போகணும்னு நினைக்கிறவா, ஷார்ட்கட் அது வந்து ஸ்ரீவாரி மெட் அப்படிங்கிறது, குறைஞ்ச படிகள் தான். அலிபெரிங்கிறது கொஞ்சம் நீண்டமான பாதை, ஒரு 8 கிலோமீட்டர் கிட்டக்க வரும், 8 to 10 கிலோமீட்டருக்குள்ள வரும், 3550 படி இருக்கு மொத்தம். அது வழியா போறது ரொம்ப நேர்த்தி. நீங்க அது வழியா நடந்து போயிட்டு மேல தெப்ப குளத்துல வராகமூர்த்தி இருப்பார், அவரை கண்டிப்பா சேவிக்கணும். வராகமூர்த்தியை சேவிக்காம பெருமாளை சேவிச்சோம்னா முழு பலன் நமக்கு கிட்டுறது கொஞ்சம் சந்தேகம்.